வணக்கம். இது வசந்தம் டிவியின் நிரவடைற பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை, மூன்றில் இரண்டு போதுமானது, சட்டமாதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. உரிமையில் பிரச்சனை இல்லையில் தாமதமின்றி காணி உறுதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுரை. பட்டதாரிகள் கடமைக்கு திரும்பும் நிலையில் வேலையில்லா வறியவர்களுக்கும் நியமன கடிதம். கண்டியில் மீண்டும் அசைவு, காரணம் சுண்ணாம்பு கல்லா, பூமியில் நெரிசலா. மர தளபாட நிலையத்திலிருந்து 23 கிலோ போதைப் பொருள் மீட்பு, தொட்டல் அங்க சந்தாவும் கைது. பலத்த மழையுடன் காற்று வீசலாம், மண் சரிவும் ஏற்படலாம், வளிமண்டலவியல் எச்சரிக்கை. அமெரிக்காவில் மற்றும் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படும் நிலையில் ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்திலும் பாரிய வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை என சட்டமாதிபர் நீதியமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையினால் அது நிறைவேற்றப்படுவது போதுமானது என்றும் சட்டமாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தம் 2013 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அந்த திருத்தத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் மக்கள் மயமான யாப்பொன்றை உருவாக்கும் நோக்கிலும் 20வது அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனினும் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் அடங்கியுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு வரையறுப்பது, 2 தடவைகள் மாத்திரமே ஜனாதிபதியாக பதவி வகிப்பது போன்ற விடயங்களில் மாற்றம் ஏற்படாத வகையில் 20வது திருத்தம் தயாரிக்கப்பட உள்ளதாக அமைச்சர்கள் பலர் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தயாரிக்கப்படும் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதி அமைச்சரின் செயலாளரினால் சட்டமாதிபரின் வியாக்கியானத்தை பெற சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சட்டமாதிபர் தப்புல்லடி லிவேரா தனது வியாக்கியானத்தை நீதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக சட்டமாதிபரின் இணைப்பாளர் அரச சட்டத்தன்னை நிஷாரா ஜாரட்ன தெரிவித்துள்ளார். மேற்கு சப்ரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கழுத்துறை அகலவத்த பகுதிகளில் 286 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. நாட்டின் பல பாகங்களில் வீசிய பலத்த காற்றினால் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நேற்று முதல் இதுவரை நாட்டின் பல பாகங்களில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்து வருகின்றது. அகலவத்த பகுதியில் 286.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கழுத்துறை கெசல்ஹேனாவ பகுதியில் 245.5 மில்லிமீட்டர் மழையும், ஹொரணையில் 225.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி மாவட்டத்தின் வதுரம்ப பகுதியில் 210 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பலத்த மழையுடன் தாழ்ந்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஹொரண பகுதியில் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வீடுகளில் நீர் புகுந்தமையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். பலத்த மழை காரணமாக வியாங்குட பகுதியில் பல வீடுகளும் வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. காலி, களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளை அண்டிய மக்கள் மண்சரிவு தொடர்பாக கூடிய கரிசனையுடன் செயற்பட வேண்டும் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. பலத்த காற்று காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. புத்தளம், தலுவ, நிர்மலபுர பகுதிகளில் வீசிய பலத்த காற்று காரணமாக சுமார் 12 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அதிகாலை 2:30 அளவில் வீசிய காற்றினால் 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. நாட்டின் வடபகுதியிலும் அடைமழை பெய்து வருவதாகவும் முல்லைத்தீவு பகுதியில் கடல் அலைகள் மேலெழுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காலி போதல பகுதியில் வீடொன்றின் மீது சுமார் 20 அடி உயரமான காங்கிரீட் தூண் விழுந்தமையினால் 16 வயதான பாடசாலை மாணவியொருவர் காயமடைந்தார். தனது தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் இந்த அனர்த்தத்துக்கு உள்ளாகியுள்ளார். கண்டி பகுதியில் இன்று ஏற்பட்ட நில அதிர்விற்கான காரணத்தை 2 நாட்களுக்குள் அறிவிக்க முடியும் என புவி சரிதவியல் மற்றும் சுரங்க அகழ்வாராய்ச்சி பணியகம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் அப்பகுதியில் தங்கியிருந்து தொடர்ந்தும் பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
மயிலப்பட்டி அனுரகம ஹாரகம பின்னகொல்ல குண்டசாலை தெல்டெனிய தலாத்தோய் ஆகிய பகுதிகளில் கடந்த 29ஆம் தேதி இரவு நில அதிர்வு ஏற்பட்டது. இது தொடர்பாக புவி சரிதவியல் அகழ்வாராய்ச்சி அதிகாரிகள் பரிசோதனைகளை நடத்தும் நிலையில் இன்று காலை 7:06 திகன அம்பக்கோட்டை பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. நில அதிர்வு பல்லேகல உள்ளிட்ட 3 நிலையங்களில் பதிவாகியுள்ளது. நில அதிர்வு தொடர்பாக பரிசோதனைகளை நடத்தும் புவியியல் நிபுணர் நலிண்டி சில்வா பல்லேகலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அகழ்வாராய்ச்சி பணியகத்தின் புவியியல் பிரிவின் சிரேஷ்ட பணிப்பாளர் உதயடி சில்வாவும் கருத்து வெளியிட்டார். இன்னும் 2 நாட்களில் நாம் இதற்கான காரணங்களை கண்டறிந்து முடிவுக்கு வரவுள்ளோம். சுண்ணாம்புக்கல் பாறைகள் ஊடாக ஏற்பட்ட ஒரு அதிர்வாகவே நாம் இதனை கருதுகிறோம். பரீட்சணம் பிணக்குகளற்ற காணிகளுக்கு 3 மாதங்களுக்குள் காணி உறுதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளை பணித்துள்ளார். காணி முகாமைத்துவ நடவடிக்கைகள், அரச வர்த்தக காணிகள், ஆதன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இடம்பெற்ற கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தான் நாட்டின் பல பாகங்களுக்கு விஜயம் செய்த போது மக்கள் முன்வைத்த முக்கிய பிரச்சினை காணி உறுதியில்லாமையாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார். பல சந்ததிகளாக வாழ்ந்து வந்த போதிலும் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதிலும் காணி உறுதியின்மையினால் இம்மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பிரச்சனையை தீர்த்து வைக்க நாட்டுக்கு ஏற்ற பொருளாதார கொள்கையொன்றை உருவாக்குவதற்கு காணி கொள்கை சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். விவசாய பொருளாதார முன்னணியை கட்டியெழுப்பும் போது காணி பயன்பாட்டு கொள்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள காணிகள் அபிவிருத்தி செய்யப்பட்ட பின்னர் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு அல்லது காணிகளுக்கு உரிமை கோரும் நிறுவனங்கள் மற்றும் அதை வேறு தரப்பினருக்கு ஒப்படைப்பது போன்றன செய்கையாளர்கள் எதிர்நோக்கும் மற்றொரு பிரச்சனையாகும். எமது பொருளாதாரம் எந்த வகையில் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் இனங்கண்டுள்ளோம். உள்ளூர் உற்பத்திகளுக்கு முன்னுரிமை அளித்து, விவசாயத்துறை பெருந்தோட்ட தொழில் துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து, எமது காணி கொள்கைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவற்றுக்கு பொருத்தமான வகையில் எமது குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும். சட்டங்களில் சிக்குண்டு இவற்றை தாமதப்படுத்துவதால் மக்களுக்கும் அபிவிருத்திக்கும் தடைகள் ஏற்படுகின்றன. மற்றும் எல்ஆர்சி காணிகள் தொடர்பாக பல இடங்களில் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தவில்லை. சில கண்மூடித்தனமாக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் எந்தவித அபிவிருத்தியையும் காண முடியவில்லை. பயன்படுத்தும் காணிகளுக்கான உறுதிகளை வழங்குங்கள். ஒருவருடைய பிரச்சனையை பன்முகப்படுத்தி 100,000 பேரின் பிரச்சனையாக மாற்றியுள்ளனர். ஒருவருடைய பிரச்சனையை பின்னர் தீர்த்துக் கொள்ளலாம். மொத்த பிரச்சனையை தற்போது தீருங்கள். அவ்வாறு வழங்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை தீர்த்துக் கொள்வோம். சிறியதொரு பிரச்சனையை அனைவரதும் பிரச்சனையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே இது போன்ற பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்துள்ளார். பல்வேறு அரசாங்கங்களினால் ஜனாதிபதிகள் மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கியுள்ளனர். எனினும் பிற்காலத்தில் வங்கிக் கடனையோ பொருளாதார அலகுகளாகவோ அந்த காணிகளை ஏற்படுத்துவதில் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பொருளாதார மறுமலர்ச்சி தொடர்பான ஜனாதிபதி சேலனியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ அங்கு தெரிவித்தார். அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன, ராஜாங்க அமைச்சர் ரொஷான் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையின் அடிப்படையில் நாட்டுக்கு பயனுள்ள கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்காக 60,000 பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் வேலை திட்டத்தை 25 நிமிடங்களுக்கு வரையறுக்கக்கூடிய ஒரு வைபவமாக ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
50,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கும் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போதிலும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய 60,000 பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள அரசாங்கம் தீர்மானித்தது. இன்றைய தினம் 50,177 பட்டதாரிகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இவர்களுள் 38,760 பேர் பெண்களாவர். பட்டதாரிகளை வகைப்படுத்தும் போது பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற 29,156 பேரும் 20,322 வெளிவாரி பட்டதாரிகளும் நியமனம் பெற்றுள்ளனர். 1,000 பிக்கு பட்டதாரிகளுக்கும் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நியமனம் பெறுவோருக்கு தலைமைத்துவ பயிற்சி மற்றும் உளவியல் ரீதியான பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. அபிவிருத்தி நடவடிக்கைகளில் அவர்களின் பங்களிப்பு நேரடியாக வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாம் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் பட்டதாரிகளை இணைத்துக் கொண்டுள்ளோம். கஷ்ட பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாக நாம் பட்டதாரிகளை தெரிவு செய்துள்ளோம். அவர்கள் அந்தந்த பகுதிகளிலேயே பணிபுரிய வேண்டும். கஷ்ட பிரதேசங்களில் கல்வி உள்ளிட்ட ஏனைய துறைகளின் அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுகின்றது. இறுதியில் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவது விவசாயிகள், குழந்தை பறிப்போர், மீனவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரின் உற்பத்தியின் ஊடாக கிடைக்கும் வருமானத்தை கொண்டே இவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படுகின்றது. அந்த உற்பத்திகளுக்கு உதவக்கூடிய வகையில் தமது கடமைகளை முன்னெடுப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதவுனா காரியட்ட தமன்கே ராஜகாரி கிரியம இதாமத்ம வேதகாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த நவம்பர் மாதம் பதவியேற்று ஒரு சில வாரங்களுக்குள் 50,000 பட்டதாரிகளுக்கும் குறைந்த வருமானம் பெறும் 100,000 பேருக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்க திட்டமிட்டார். எனினும் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இத்திட்டத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உத்தரவிட்டார். இதற்கமைய இத்திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிர்வாக கட்டமைப்பு உரிய முறையில் ஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து 150,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க ஜனாதிபதி தீர்மானித்தார். இதற்கமையவே 50,000 பட்டதாரிகள் இன்று சேவையில் இணைந்து கொண்டனர். காலி கடவத்சத்திர பிரதேச செயலகத்தில் 259 பட்டதாரிகளுக்கான நியமன கடிதங்கள் பிரதேச செயலாளர் ஹிமாலி ரத்னவீரவினால் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை குறைந்த வருமானம் 100,000 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி திட்டமும் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் 100,000 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பல்சேவை அபிவிருத்தி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டது. அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பல்சேவை அபிவிருத்தி செயலணி மூலம் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் தொழில் திறனற்ற பிரிவினரை பொருளாதார ரீதியில் பலப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தொழில் வாய்ப்புகளுக்காக எவ்வித கல்வி தகைமைகளும் இன்றியோ கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்திலும் குறைந்த கல்வி நிலையில் உள்ள எவ்வித பயிற்சியும் பெறாத ஊழியர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சமூக நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான தகைமை காணப்பட்ட போதிலும் எனினும் அது கிடைக்காத குடும்பம் ஒன்றில் தொழிலற்றவராக இருத்தல் அல்லது சமூக நிவாரணம் பெறும் குடும்பத்தில் தொழில் அற்றிருத்தல் இதற்குரிய தகைமைகளாக கருதப்படுகின்றன. அத்துடன் வயது முதிர்ந்த நிலையில் நோய்வாய்க்குட்பட்ட பெற்றோரை அல்லது விசேட தேவையுடைய உறுப்பினர்கள் காணப்படுகின்ற குடும்பத்திலோ தொழில் அற்றிருத்தல் மற்றும் விண்ணப்புகின்ற பகுதியை வசிப்பிடமாக கொண்டிருத்தல் இதற்குரிய தகைமைகளாக கருதப்படுகின்றது. வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமா தாரிகளுக்கு அரசு துறையில் தொழில் வாய்ப்பு வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்தில் 33 பட்டதாரிகளுக்கு இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்களை பிரதேச செயலாளர் த. அகிலன் வழங்கி வைத்தார். வவுனியா மாவட்டத்தில் 383 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதம் வழங்கும் வைபவம் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் எம் சமன் பந்துசேன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 383 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. அரசு அதிகாரிகள், உயர் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். 50,000 பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளிச்சேனி பிரதேச செயலக பிரிவில் 112 பட்டதாரிகளுக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அட்டாளிச்சேனி பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 133 பட்டதாரிகளுக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர் எம் 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 ரசான் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் உதவி பிரதேச செயலாளர் ஏ கே ராசின் தாஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் சகோதரருக்கு சொந்தமான மர தளபாட உற்பத்தி நிலையம் ஒன்றிலிருந்து 23 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. தொடலங்க குழு சந்தா எனப்படும் தினிசா சந்தமாளியனும் பெண்ணும் போதைப்பொருளோடு கைது செய்யப்பட்டார்.
23 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் சப்புகஸ்கந்த பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் சகோதரருக்கு சொந்தமான மரத்தளப்பாடு உற்பத்தி நிலையத்திலிருந்து இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடலங்க குடுசந்தா எனப்படும் தினிஷா சந்தமாலி எனும் பெண் வெலிக்கட போலீசாரினால் ராஜகிரிய புதிய கொலண்டாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் வசித்து வந்த மெட்சத்த செவன வீடமைப்பு தொகுதியின் வீடொன்றை சோதனையிட்ட போது 25 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. வங்கி அட்டைகள், செல்லிட தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் முற்றுகையொன்று இடம்பெற்றது. தலுவ கொட்டுவ போதைப் பொருள் புனர்வாழ்வு மையத்தில் வைத்து 300 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 3 செல்லிட தொலைபேசிகளும் இதன் போது கைப்பற்றப்பட்டன. இதேபோல அனுமதி பத்திரமின்றி பாரிய அளவிலான மதுபான விற்பனை நிலையம் ஒன்று தலங்கம போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டது. தலவத்துகொட வெளிப்பார பகுதியில் இந்நிலையம் அமைந்திருந்தது. பல்வேறு அளவுகளை கொண்ட 260 போத்தல் சாராயம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதி வீடொன்றிலிருந்து ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த பெண்ணொருவர் கொட்டாஞ்சேனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். ஒற்றொருவர் ஊடாக இந்த முற்றுகை மேற்கொள்ளப்படும் போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் 90,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 62 கிராம் 350 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் அவ்வர்த்தகத்தின் மூலம் திரட்டப்பட்ட 50,000 ரூபாவுக்கும் கூடுதலான பணத்துடன் பெண்ணொருவர் கண்டி வைத்தியசாலை ஒழுங்கையில் கைது செய்யப்பட்டார். இப்பெண் சந்தேக நபர் படுகொலை குற்றச்சாட்டின் பேரில் சிறைவாசம் அனுபவித்து விடுதலையான நபர் என தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலையில் போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவருடன் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பை அடுத்தே அவர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன, முன்னாள் பிரதமரின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் உள்ளிட்ட பல பிரதிவாதிகள் சார்பில் தொடர்ந்து முன்னிற்கப் போவதில்லை என ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சட்டம் அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். போதிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதலை தடுப்பதற்கு செயற்படாமையினால் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி உயர்நீதிமன்றத்தில் 12 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜ் ஜாசுந்தர் உள்ளிட்டோருக்கு எதிராக இம்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 7 பேர் கொண்ட நீதியரசர்கள் முன்னிலையில் மனுக்கள் தொடர்பான விசாரணை இன்று ஆரம்பிக்கப்படவிருந்தது. எனினும் பல பிரதிவாதிகள் அந்தந்த பதவிகளில் செயற்படாமையினால் அவர்கள் சார்பில் ஆஜராக போவதில்லை என சட்டமா அதிபர் அறிவித்தமையை தொடர்ந்து அவர்களுக்கு மீண்டும் அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டது. வழக்குகள் தொடர்பான ஆட்சேபனைகளை எதிர்வரும் 25 தேதி சமர்ப்பிக்குமாறு நீதிபதிகள் அறிவித்தனர். இது தொடர்பான ஆட்சேபனைகள் அக்டோபர் மாதம் 9 தேதி முன்வைக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதே நேரம் ஷங்கிரிலா தாக்குதலில் உயிர் தப்பிய சட்டத்தரணியான முதித்த ஏகநாயக்க மனு ஒன்றை தாக்கல் செய்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அம்பலத்துக்கு வந்துள்ள முக்கிய சாட்சியங்களை பதிவு செய்து உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை நாளைய தினம் ஆராயப்பட உள்ளது. சஹரான் உள்ளிட்டோர் பயங்கரவாத அமைப்பாக வளர்ந்த பின்னர் அவர்கள் குறித்த விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டம் சமாதானத்துக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவுக்கு இன்று வருகை தந்த அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டார். வாக்குமூலம் அளிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். முற்பகல் 9:30 அளவில் அவர்கள் அங்கு வருகை தந்ததோடு ஆசு மாரசிங்க ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் கடிதம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பாக வெளியில் வாக்குமூலம் அளிக்க வேண்டுமா என நான் சபாநாயகரிடம் வினவினேன். அவ்வாறு வழங்க வேண்டியது இல்லை என சபாநாயகர் தெளிவாக கூறினார். இது பற்றி ஆணைக்குழுவில் கடிதம் ஒன்றை நான் ஒப்படைத்தேன். அதில் நான் சாட்சியம் வழங்க வேண்டியதில்லை என தெரிவித்தேன். ரஞ்சித் மத்துவ பண்டார வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இது முதலில் ஒரு வேறு விதமாக காணப்பட்டது, பின்னர் அது பயங்கரவாத அமைப்பாக மாறியது. அப்போது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை தவறு. நான் அமைச்சராக இருந்த போது அது பற்றி எதனையும் அறிந்திருக்கவில்லை. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் ஆஜராக வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஃப் ஹக்கீமுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்த போதிலும் தேசிய பட்டியல் மூலம் தமிழ் பேசும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கவில்லை என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு துறை நீலாவணை கிராமத்தில் இடம்பெற்ற நன்றி நவிழல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 22 ஆசனங்கள் கொண்ட கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெற்று தற்போது தேர்தலில் தேசிய பட்டியல் உள்ளவர்களாக 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பை நாடி பிடித்து அறிந்து மக்களுடைய தேவைகளை அவர்களோடு நின்று நிறைவேற்றியவர்கள் மட்டும்தான் மக்கள் தலைவராக இனி வருங்காலங்களில் இருக்க முடியும். சும்மா போய் கொண்டு மூக்கையும் கண்ணையும் தோண்டிக் கொண்டு வெற்றி அறிக்கைகளையும் சும்மா பித்தலாட்ட கதைகளையும் பேசிக்கொண்டு அந்த வருது இந்த வரப்போகுது என்று பொய்யோரையும் சொல்லிக்கொண்டு பொய் பித்தலாட்டம் செய்வர்களை மக்கள் நிராகரிப்பார். 5 வருஷம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தவன் முட்டி சின்னத்திலே வடக்கு கிழக்கிலே 3 பேர் நாங்கள் தமிழர்கள் வெற்றி பெற்றிருப்போம். இந்த 3 பேர் தமிழர்கள் வெற்றி பெற்றதற்கு ஆளும் கட்சி ஒரு தேசிய பட்டியல் தமிழர்களுக்கு கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தெளிவோம் தெளிவோன் சின்னத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் 7 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் சஜித் பிரமதாசர்கள் ஒருவருக்கு கூட தமிழருக்கு தேசிய பட்டியல் கொடுக்க. 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை இறுதி முடிவுக்கு வரவில்லை என்றும் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 13ஆம் திருத்த சட்டம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் இன்னும் உரிய முறையிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. இச்சம்பந்தமான கருத்துக்கள் ஆளுங்கட்சி தரப்பிலும் எதிர்கட்சி தரப்பிலும் பகிரப்பட்டு வந்தாலும் இது சம்பந்தமான தீர்க்கமான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அவ்வாறு முன்னெடுக்கப்படும் பொழுதுதான் நாங்கள் அதை வைத்துத்தான் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 69வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாடளாவியில் பல்வேறு சமய நிகழ்வுகள் இன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 69வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நல்லூர் முருகன் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதித்தலைவரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. முதல் முதலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு ஆசனம் யாழ் மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து எங்களுடைய மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு துணை நீக்க வேண்டும் இறைவனுடைய அருள். அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரும் பழமையான கட்சி. அந்த கட்சி ஊடாக இந்த அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இதே நேரம் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஃபௌசான் அன்வர் தலைமையில் கொழும்பு தெவட்டகா ஜும்மா பள்ளிவாசலில் விசேட பிரார்த்தனை இடம்பெற்றது. கட்சியின் பொதுச்செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, முன்னாள் அமைச்சர் திலங்க சுமதிபால, முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். கட்சியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு மரணித்தோர்களுக்காகவும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் தலைமையில் அப்பகுதி அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. மக்களின் அன்றாட பிரச்சினைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. இவ்வாண்டு இப்பகுதி மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததையிட்டு இப்பகுதியில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இனம் கண்டு இதை உயர் பீடத்துக்கு அனுப்பி எமது அரசாங்கத்து மூலம் இதுகளை நான் நிவர்த்தி செய்து தருவேன் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக தந்திருக்கின்றார்கள். தென்பகுதி மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அதே போல தான் இந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாங்கள் உயர்த்துவோம். எமது தேவைகளை நாங்கள் அடையாளப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இந்த 5 வருடங்களுக்கு இடையில் இங்கு உள்ள அனைத்து வீதிகளும் நாங்கள் காபட் வீதிகளாக மாற்றுறதோட அனைத்து வீதிகளையும் ஒழுங்கான முறையில் செட் பண்ணிட்டு அபிவிருத்தி செய்வோம் என்று கோரிக்கிறோம். வவுனியா பாவட்குளம் படிவம் 2 அல் அமீன் வித்யாலயத்தின் 2 மாடி கட்டடத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. குவைத் நாட்டின் உதவியில் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கட்டடத்துக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். குவைத் நிதி அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3092 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் எந்த ஒரு கொரோனா தொற்றாளரும் கண்டுபிடிக்கப்படவில்லை.
இலங்கையில் கொரோனா தொற்றியை 2783 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். வைத்தியசாலைகளில் 197 கொரோனா தொற்றாளர்கள் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். 77 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். இதுவரை 12 மரணங்கள் சம்பவித்துள்ளன. 228,052 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் மாத்திரம் 1810 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 402 பேர் இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 35,338 பேர் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்துள்ளனர். முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் 70 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 7,992 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கட்டார் மற்றும் துபாயிலிருந்து மேலும் 86 பேர் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர்கள் அனைவரும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சகல அரசு பாடசாலைகளிலும் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் இன்று முதல் வழமை போல் இயங்க ஆரம்பித்துள்ளன. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் பல கட்டங்களாக திறக்கப்பட்டன. எனினும் அனைத்து உயர் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஒரே தினத்தில் இன்று முதல் தடவையாக ஆரம்பமாகின. முதலாம் தரம் முதல் 5ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் எதிர்வரும் 8ஆம் தேதி ஆரம்பமாகும். இன்றைய தினம் மாணவர்களின் வருகை சாதக மட்டத்தில் இருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு வழங்கியுள்ள சுகாதார வழிமுறைகளுக்கேற்ப கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளின் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் இன்று காலை ஆரம்பமாகின. சுகாதார ஆலோசனைகளை பேணி மாணவர்களும் ஆசிரியர்களும் முகக்கவசம் அணிந்து உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கைகளை கழுவி மாணவர்கள் வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வின்சென்ட் தேசிய பாடசாலை, புனித மிக்கேல் கல்லூரி ஆகியவற்றில் மாணவர்களின் வருகை சாதக மட்டத்தில் இருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேபோல திருகோணமலை மாவட்டத்திலும் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் இன்று ஆரம்பமாகின. அம்மாவட்டத்திலும் மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பாடசாலைகளுக்கு சென்றனர். சமூக இடைவெளியை பேணி மாணவர்களும் ஆசிரியர்களும் செயற்பட்டமையை அவதானிக்க முடிந்தது. கிண்ணியா மத்திய கல்லூரி, கிண்ணியா முஸ்லிம் மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை சாதக மட்டத்தில் உள்ளதாக எமது கிண்ணியா செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வவுனியா மாவட்டத்திலும் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. சுகாதார வழிமுறைகளை பேணி மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்றமையை அவதானிக்க முடிந்தது. மலையகத்திலும் இன்றைய தினம் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான அனைத்து வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டன. மலையகத்தில் பாடசாலைகளுக்கு வழமை போல் மாணவர்கள் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மாணவர்களும் ஆசிரியர்களும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாடசாலைகளுக்கு வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். ஹட்டன் பொஸ்கோ கல்லூரிக்கு வருகை தந்த 6ஆம் தர மாணவர்களை பெற்றோர் வீடுகளுக்கு திருப்பி அழைத்து சென்றுள்ளனர். ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள பொஸ்கோ கல்லூரிக்கு வருகை தந்த சுமார் 100 மாணவர்கள் பெற்றோர்களினால் வீடுகளுக்கு திருப்பி அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்பாடசாலையில் சுமார் 80 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் 6ஆம் 7ஆம் தர வகுப்புகள் இடம்பெறுவதாகவும், இங்கு 6ஆம் தர மாணவர்களின் கட்டிடம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருப்பதால் மழைக்காலத்தில் கல்வியை தொடர முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதாகவும் கூறி 6ஆம் தர மாணவர்களின் பெற்றோர் அவர்களை வீடுகளுக்கு திருப்பி அழைத்துச் சென்றுள்ளனர். கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் இக்கல்லூரியில் 3 மாடி கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும், அக்கட்டிடத்தில் 6ஆம் 7ஆம் தர வகுப்புகளை நடத்த முடிந்த போதிலும் அதிபர் அந்த வகுப்புகளை புதிய கட்டிடத்தில் நடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பிள்ளைகளை பாதுகாப்பின்மையின் காரணமாக நாங்கள் கட்டிடம் வரும் வர வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பதில்லை. பழைய பில்டிங்கில் எங்கள் பிள்ளைகள் அங்கே போயிட்டு இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இன்மை. புதிய பில்டிங் இதுக்காக எங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கு. இதை வந்து பிரின்சிபலோ வலய கல்வி பணிப்பாளரோ இதுக்கான முடிவுகளோ இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. நானும் போஸ்ட்போன் தான். இந்த ஸ்கூலில் உள்ள கிரேட் 6, 7, 7 இருக்க பில்டிங் வந்து ஃபுல்லாக கண்டெம்ட் ஆகிருக்கு. அது என்ன மழைக்கு மழை பெஞ்சி தகரம் எல்லாம் மழைக்கு போய் ஃபுல்லாக நலைஞ்சி கீழே புதிய
புதிய கட்டிடத்தை திறந்து கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வரை தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில்லை என பெற்றோர் தெரிவிக்கின்றனர். புதிய கட்டிடத்தை திறக்குமாறு வற்புறுத்தி பொஸ்கோ கல்லூரிக்கு வந்த பெற்றோர் கல்லூரி அதிபரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளனர். இது தொடர்பாக கல்லூரி அதிபர் நரேந்திர ஜெயந்திநாத்தை தொடர்பு கொண்ட போதும் ஆறாம் ஏழாம் தர மாணவர்கள் கல்வி பயிலும் கட்டிடம் சேதமடைந்துள்ளதாகவும் புதிய கட்டிடத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்த போதிலும் கட்டிடத்தை நிர்மாணித்த ஒப்பந்தக்காரர்கள் உரிய முறையில் கட்டிடத்தை இதுவரை ஒப்படைக்காமையினால் மாணவர்களை அங்கு அனுப்ப முடியாதிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.